Hi friends, இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்னதுன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல மாடல் 1 ப்ராப்ளம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அது சேம் ப்ராப்ளம் தான், பட் அந்த வேரியேஷன் இருக்குது கொஞ்சம், அதை பார்க்கலாம். பாருங்கள், கொஸ்டின் ஃபஸ்ட்டு நான் ரீட் பண்ணிக்கிறேன், அதுக்கு தமிழ் மீனிங் கொடுக்குறேன், நெக்ஸ்ட்டு நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஓகேங்களா? ஏ மேன் கவர் எ சர்டன் டிஸ்டன்ஸ் அட் எ சம் ஸ்பீடு. If he had moved 3 km per hour faster, he would have taken 40 minutes less. If he had moved 2 km per hour slower, he would have taken 40 minutes more. What is the distance in kilometer? Question la tamila solren. Sudden distance la distance sudden speed la or man vandu cover pandranga. Okayla, suppose avanga normala போகிற ஸ்பீடை விட 2-3 km பெர் ஹவர் வந்து ஜாஸ்தியாக போனாங்க அப்படின்னா 40 மினிட்ஸ் வந்து டைம் வந்து கம்மியாக எடுத்துப்பாங்களாம். நமக்கு தெரியும் ஸ்பீட் ஜாஸ்தியாச்சுன்னா டைம் கம்மியாகும்ன்ட்டு. ஓகே, இப்போ சப்போஸ் அவங்க வந்து 2 km பெர் ஹவர் ஸ்லோவாக போனாங்க, நார்மல் ஸ்பீடை விட 2 km பெர் ஹவர் ஸ்லோவாக போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னவாகும், டைம் வந்து ஜாஸ்தியாகும். 40 மினிட்ஸ் வந்து டைம் வந்து நார்மல் டைமை விட ஜாஸ்தியாக எடுத்துக்குதான். ஸோ டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதே சேம் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா மாதிரி. ஓகேங்களா? ஃபார்முலா கிடையாது, பட் ஃபார்முலா மாதிரி. ஓகே, நான் என்ன சொல்லியிருந்தேன், டிஸ்டன்ஸை தான் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஷார்ட்கட்டில் எப்படின்னா இது வந்து டைம் இன்ட்டு ஸ்பீட் சிக்கோ டு டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? நமக்கு வந்து டெஃபினைட் டைம் கொடுக்கல, டெஃபினைட்டான ஒரு ஸ்பீடு கொடுக்கல, ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா தான் சொல்லியிருக்காங்க. நார்மல் ஸ்பீடோட ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா, நார்மல் ஸ்பீடோட ஸ்லோவாக போச்சுன்னா, இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுங்கள். 40 மினிட்ஸ் ஓகேங்களா, நம்ம வந்து டைம் ஹவர்ஸில் தான் மென்ஷன் பண்ணணும் எப்போவுமே. அதனால் 40/60 போட்டுருக்கேன். இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3. எதுக்கு எக்ஸ் ப்ளஸ் 3 போட்டிக்கன்னா 3 km பெர் ஹவர் வந்து ஃபாஸ்ட்டாக போகுது. ஓகேங்களா? எஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3/3. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அதே 40 மினிட்ஸ் எடுத்துக்குது. டைமில் வந்து ஜாஸ்தியானாலும் கம்மியானாலும் நோ ப்ராப்ளம். அதே இது ஸ்பீடில் வந்து ஜாஸ்தியாச்சுன்னா ப்ளஸ் போட்டுக்கோங்க, ஸ்லோவாக போச்சு அப்படின்னா மைனஸ் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே இந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணிட்டேன். இங்கே 40/60 இருக்குது, 40/60 கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிஃபை பண்ணும்போது எஸ் ஈக்குவல் டு 12 வருது. இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 12 வந்து ஒன்று இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிடும். ஓகேங்களா? நான் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதனுடைய ஆன்சரும் நம்ம டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், இந்த 40 தான் இருக்கும். ஓகேங்களா? அஸ் நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி இது இந்த டைம் இன்ட்டு ஸ்பீடு வந்து என்னது, டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம கிடைச்சிருக்க ஆன்சர் வந்து டிஸ்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மாடல் 2 ப்ராப்ளம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகேங்களா? Thank you very much.